ஹாய் கீக்ஸ், வெல்கம் டு எடுகட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா B2B. ஸோ B2B அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஐடி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ஓகேவா? பட் இது வந்து ஒரு எம்என்சி கம்பெனி, ஓகே. ஸோ இந்த எம்என்சி கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 months முன்னாடி அவங்க வந்து ஹையரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணி இப்போ வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்க போகுது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் நடக்க போகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 2021 பேட்ச் கூட இவங்க வந்து ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ டிஎக்ஸி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் கம்பெனி, ஓகேவா? ஸோ எம்என்சி பொறுத்தளவுக்கு இந்த டிஎக்ஸி டெக்னாலஜி வந்து மாடரேட்டாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ என்ன ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 rounds இருக்குது, ஓகேவா? இந்த 4 rounds எந்த ஜாப் ரோலுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகேவா? ஸோ இதுக்கு 4 rounds இருக்குது. அந்த 4 rounds என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரவுண்ட், செகண்ட் வந்து கம்யூனிகேஷன் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட், அண்ட் 4th round வந்து ஹெச்ஆர் ரவுண்ட், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இல்லாத ரவுண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆன்லைன் ரவுண்ட். ஸோ ரிட்டனாக இருந்துச்சு, இப்போ வந்து ஆன்லைன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் பண்ணாதவங்க இப்போயாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஆப்டிடியூட் வேர்பல் ரீசனிங்கில் தான் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ வரும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா 40 questions கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் வேர்பல் ரீசனிங், ஓகேவா? அண்ட் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங்லாம் பண்ணவே தேவையில்லை, எம்சிக்யூ, ஓகேவா? உங்களுக்கு கோடிங் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 60 questions வரும், ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MCQs கேட்பாங்க ஆன்லைன் ரவுண்டில். ஸோ அந்த 100 MCQs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour டைமிங், ஓகேவா? ஸோ 100 MCQs அப்படின்னா 1 minute கம்மியாக தான் நீங்கள் வந்து க்வெஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க், ஏஜ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன், பேரலல் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ஓகேவா? ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடில் வரும். ஸோ இதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க், ஏஜ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், பேரலல் லைன்ஸ், ஆங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஓகே? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், ஏஜை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோஸ் அண்ட் பேரலல் லைன்ஸ் அப்படின்றத ஸோ பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க, ஓகே? அந்த ஆப்டிடியூட் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக கேட்டிருக்க க்வெஸ்சன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த 4 topics வந்து மட்டும்தான் ஆப்டிடியூட் வரும் உங்களுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ஜம்பிள் சென்டென்ஸ், க்வெஸ்டின்ஸ் ஃப்ரம் அன்சீன் பேராகிராஃப், ஓகேவா? ஸோ இந்த 3 topicலேருந்து தான் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் வரும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து திங்க் பண்ணால் மட்டுமே போதும், ஓகேவா? ரொம்ப திங்க் பண்ணலாம் தேவையில்லை, குழப்பிக்க வேணாம், ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா லைக் நீங்கள் வந்து சும்மா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை, ஓகேவா? ஸோ அது நார்மலாக திங்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ கிராமர் கான்செப்ட், ஓகேவா? வேர்பல்லேருந்து சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் அந்த பேராகிராஃப்லேருந்து க்வெஸ்சன் கேட்குறது கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 40 questions கேட்குறாங்க, ரைட்? வேர்பல், ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து 40 questions, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர் சப்ஜெக்ட், ஓகேவா? கோர் சப்ஜெக்டில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா 60 questions கேட்பாங்க, எம்சிக்யூ தான், ஓகேவா? என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணுறேன், ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ C++, டேட்டா ஸ்ட்ரக்சர், ஜாவா, டிபிஎம்எஸ், நெட்ஒர்க்கிங், யூனிக்ஸ், ஓஎஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் எல்லா கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி காலேஜஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்திருப்போம், ஓகேவா? ஸோ படிக்கலைனாலும் பரவாயில்ல, பேசிக்காக தான் கேட்பாங்க உங்களுக்கு, ஓகேவா?
இப்போ சி சி ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்குரிய அவுட் புட் என்ன, இல்லைனா ஸ்பாட் எரரை வந்து டீபக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்னு. ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஸோ இந்த ஷார்ட்டிங்கு பபிள் ஷார்ட் இந்த மாதிரி நிறையா நீங்கள் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் வைஸ் போகாட்டினாலும் பேசிக்ஸாக என்னென்ன நடக்கும் அப்படின்றத டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இதே மாதிரி ஜாவா வந்து ஊப்ஸ் கான்செப்ட், டிபிஎம்எஸ் குவரி, செலக்ட் குவரி, அப்டேட் எப்படி குவரி, டேபிள் அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெட்ஒர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 7 லேயர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும் இந்த டிஎக்சி டெக்னாலஜி பொறுத்த அளவுக்கு. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் பார்த்தேன், நிறைய நெட்ஒர்க்கிங்ஸ் வந்து லேயர்ஸ்லாம், இந்த லேயர்ஸ்லேருந்து தான் கொஸ்டினே வரும். டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கிற 7 லேயர்ஸ். ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும் ஓகேவா. ஸோ யூனிக்ஸும் பேசிக்ஸ், யூனிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் அந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் வரல ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓஎஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் ரெட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வரும் ஓகேவா. ஸோ இதில் வந்து 60 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே ஆவரேஜாக மார்க் எடுத்தால் தான் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். இப்போ கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜஸ்ட் பேசிக்காக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். அண்ட் செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ரவுண்ட். ஸோ கம்யூனிகேஷன் ரவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஎக்சியில் பார்ப்பாங்க ஓகேவா, டிஎக்சி டெக்னாலஜியில். ஸோ ஒரு எஸ்ஏ கொடுத்துருவாங்க, டாபிக் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ அந்த டாபிக் வச்சு நீங்கள் எஸ்ஏ ஃப்ரேம் பண்ணணும் ஓகேவா. லைக் 250 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும் எஸ்ஏ ஓகேவா. ஸோ இது கம்யூனிகேஷன் ரவுண்ட் ஓகேவா. இதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து லக் வர்சஸ் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன், உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி எஸ்ஏ எழுதணும். ஸோ தே ஆர் டெஸ்டிங் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஓகேவா. ஸோ இதான் வந்து கம்யூனிகேஷன் ரவுண்ட் ஓகேவா. ஸோ நம்ம இந்த ரெண்டு ரவுண்டு வந்து கடந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கோட் பண்ணுறது அந்த ரவுண்ட் இல்லை, சிஸ்டம் ரவுண்ட்லாம் இல்லை ஓகேவா. உங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் ரவுண்ட் நடக்கும். ஸோ பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க ஓகேவா. உங்கள் ரெசியூமில் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா போட்டுறீங்கன்னா ஜாவாவோட கான்செப்ட் கேட்குறாங்க. லைக் ஊப்ஸ் கான்செப்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது, அண்ட் என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ட்ராக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லைக் பைத்தான் எடுத்துக்கிட்டால் பைத்தான்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, தட்ஸ் இட். ஸோ அதான் டெக்னிக்கல் ரவுண்ட் ஓகேவா. ஸோ தேர்ட் ரவுண்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூமில் நீங்கள் வந்து போடும்போது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டிஎக்சி டெக்னாலஜியில் ஆல்ரெடி எப்போயோ அப்ளை பண்ணியிருப்பீங்க ரைட், என்ன ரெசியூமில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றது ஹச்ஆர் ரவுண்ட் ஓகேவா. ஹச்ஆர் ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்ஆர் ரவுண்ட் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் வைக்கிறாங்க ஓகேவா. உங்கள் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா, எந்த இந்தியாவில் வந்து எந்த லொக்கேஷன் போட்டாலும் நீங்கள் வந்து வில்லிங்காக ஒர்க் பண்ணுவீங்களா, அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே பார்ப்பாங்க ஹச்ஆர் ரவுண்டில். அண்ட் டெக்னிக்கலாக அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேசுங்க ஓகேவா. ஸோ பயப்படாதீங்க அந்த ஹச்ஆர் ரவுண்டில். ஸோ நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா அவங்க வந்து இவன் வந்து செட் ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் திங்க் பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ ஹச்ஆர் ரவுண்டில் ஃப்ரீயாக பேசுங்க ஓகேவா. அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசக்கூடாது ஓகேவா. ஓகே அந்த மாதிரி கூலாக பேசுங்க ஓகேவா. திஸ் இஸ் த ஃபைனல் ஹச்ஆர் ரவுண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த 4 ரவுண்ட்ஸ் இருக்குது ஓகேவா, டிஎக்சி டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு. ஸோ ஈஸியாக அந்த ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஎக்சி பொறுத்தளவுக்கு என்ன சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs to 6 lakhs ஓகேவா. ஸோ அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு 3 lakhs to 6 lakhs வந்து உங்களுக்கு வந்து சேலரி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் செகண்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2021 பேட்சுக்கு வந்து ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹையரிங்கோட லிங்க் நான் வந்து கீழே தரேன் ஓகேவா. ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்டு 2021 பேட்சஸுக்கும் இதே மாதிரி தான் அவங்க வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. இதே ஆப்டிடியூட் கான்செப்ட் எல்லாமே சேம் ரவுண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா காமனாக எல்லா எம்என்சி கம்பெனிக்கு வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும் ஓகேவா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே. ஸோ பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.